எல்லாமே நைஸாக இருந்தேன். அதை ஒரு இருக்க மாட்டேன் சொன்னேன், எல்லாருமே உங்களோட சொன்னீங்க. காலையிலேருந்து நான் பண்ண ஒரே விஷயம் வந்து ட்விட்டர் மெசேஜ் பார்த்துட்டு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மேபி வந்து யூடியூப் கமெண்ட்ஸ், அவ்வளோ கமெண்ட்ஸ் இருந்துச்சு. பட் ப்ளஸ் நான் ஒரு கமெண்ட் கூட மிஸ் பண்ணல. எல்லாத்தையுமே காலையிலேருந்து படிச்சுட்டு தான் வந்து பேசியிருக்கேன். நிறைய பேர் மிஸ்ஸும் சொல்லியிருந்தீங்க, எல்லாத்தையும் சொல்லியிருந்தீங்க, ஏன் போனீங்கன்னு கேள்வி கேட்டிருந்தீங்க, பத்தம் தெரிஞ்சுருந்தீங்க, கோவப்பட்டிருந்தீங்க, உரிமையாக கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக எங்கள் டைம் கொடுத்தோம், எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. பாயிண்ட் ஸோ அதான் தான் கேட்கும். நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் ஈஸியாக வெளில போயிட்டாங்க சொல்லிட்டு ஆனந்தி மாதிரி கேரக்டர் பண்ணிட்டு ஈஸியாக வெளியில் வர முடியாது கேட்டுருந்தோம். ரொம்ப டஃப்பாக இருந்தது, ரொம்ப ஹார்ட் டிசிஷன். பட் ஐ சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, ஸோ கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனந்தின்றது நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சி ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்க்குற விஷயம். அதுக்கு வெளில வர்றதுக்கு எனக்கு டைம் ஆகும், அது உங்களுக்கு எல்லாருக்கும் ஷாக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களோட அன்பு ஆனந்தி மாதிரி ஒரு பிரில்லியன்ட் கேரக்டர், இது எல்லாத்தையும் விட்டு நான் வெளியில் வந்திருக்கேன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ரீசன் இதில் இதெல்லாம் இருந்து அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு. ஸோ இட் சே திஸ் ப்ளீஸ் ட்ரஸ் மீ அண்ட் ப்ளீஸ் 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 ரெஸ்பெக்ட் மை டிசிஷன். நான் யாரையும் விட்டு மட்டும்தான் வெளில வந்திருக்கேன், நிறைய விட்டு வெளியே போகல. ஸோ சீக்கிரமே ஒரு நல்ல ப்ராஜெக்டோட உங்களை எல்லாரையும் நான் வந்து பண்ணேன். ஐ வாண்ட் மோர் லவ், மோர் ஹார்ட்ஸ், ஐ வாண்ட் டு வின் மோர் ஹார்ட்ஸ். ஸோ ஐ வுட் டூ எவ்ரி திங் டு டூ தட் டு கெட் தட். அதுக்காக நான் சின்சியராக உழைப்பேன். ஸோ அதுதான் நான் நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ண வரைக்கும் ஜஸ்ட் ரிமெம்பர், ஐ லவ் யூ ஆல் சோ சோ மச்.